கிட்ட வந்து கட்லா, ரோகு, மிருகாயில், புல்கண்டை, ரூப்சந்திரா, அதாவது ரூப்சந்திரனா நாட்டு வவா, பிளாக் கருப்பு, இப்போ புதிய ரகம் பிளாக், அதான் புதிய ரகம் வந்து பிளாக் கருப்பு மீன் குஞ்சு இப்போ எல்லாமே கலந்து போட்டாச்சு. பொட்டலா கட்லா எல்லாமே இப்போ இது மாதிரி தான் எடுத்துருக்கு. இது எடுத்துன்னு போயிட்டு வேறு பேக்கிங்கில் கொட்டணும். அதே வந்து புதுசாக ஒரு ஏரி விட்றோம்னா அதுக்கு சுத்தமாக போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு எப்பயுமே மீனே விட மாட்டாங்க, இது வரைக்கும் மீன் குஞ்சியே விட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க. அதில் ஏரியில் அப்படின்னா அஞ்சே மாதத்தில் வந்து ஒரு கிலோ வந்துடும். அது ஏன்னா அது வந்து எனக்கு எப்பயுமே விடாத ஏரின்றதால நல்லா வளரும் ஸ்பீடாக. அதில் அந்த அளவுக்கு மண் வளம் நிறையா இருக்கும். இது தொடைச்சா விடும்போது மீன் குஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் வளரும். அதில் ஏரியில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1000 குஞ்சு விடலாம் பரப்பளவு. ஒரு 6 மாதம் தண்ணி இருக்கணும். ஆனால் அதே ஒரு 4 மாதம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் வந்து 6 மாதம் தண்ணி இருக்கிறான்னா ஓரளவு நல்லா வரும். அந்த பரப்பளவை பொறுத்தளவுக்கு தான் ஏரி தீனி போடலனாலும் ஒரு 1000 குஞ்சு விட்டால் போதும். ஒரு இப்போ நம்ம கூட தனியாக குளத்தில் வளர்க்குறவங்க ஒரு ஏக்கராவில் வந்து 4000 குஞ்சு கூட போட்டு வளர்க்கலாம். பஞ்சகாவியம் போட்டு வளர்க்குற மாதிரி தான். உழவின்றி உணவில் நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில், விழுப்புரம் பக்கத்தில் வீடூர் டேம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பண்ணை அமைஞ்சிருக்கு. மீனாட்சி மீன் பண்ணை தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இப்போ வந்து மீன் சீசன் வந்துடுச்சு. அதாவது இந்த பண்ணையில் ப்ளஸ் ஏரியில் இந்த மழை பெய்யறதுனால நிறைய பேர் வந்து மீன் குஞ்சுகள் வாங்கி விடுவாங்க. எல்லா ஊர்லேயுமே இது நடக்கிறது தான். ஆனால் இங்கே இவர்கிட்ட தான் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க நம்ம சுத்தோரத்தில். ஏன்னா ஒரு 33 வருஷம் அனுபவம் இவருக்கு. இங்கே இருக்கிற ஏரி, குட்டை, டேமு, வீடு டேமு எல்லாமே ஏலம் எடுத்து ஐயா வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. முயற்சி தாங்க, அவரோட முயற்சி தான். ஒரு வருஷம் லாஸ் ஆகும், 1 வருஷம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்காம எல்லா வருஷமே இவர் போட்டி போட்டு ஏலம் எடுத்து இவர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து மருவத்தூர்லேருந்து வந்துக்கிறாங்க. வீடியோ வந்து இவரோட வீடியோ வந்து சேனலில் பார்த்துட்டு மீன் குஞ்சு ஒரு 10,000 ரூபாய்க்கு மீன் குஞ்சு வாங்குறதுக்காக வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐயா ஒரு இன்டர்வியூ. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். முந்தைய வீடியோலாம் போட்டோம், எப்படி இருந்துச்சு எல்லாம் வந்து? முந்தைய வீடியோவில் வந்து நிறையா இடத்துல கேட்குறாங்க. எப்படின்னு கேட்டால் மதுரை, திண்டுக்கல், தேனி இப்படிலாம் நிறைய இடத்துலேருந்து கேட்குறாங்க. வெளிநாட்டிலேருந்து நிறையா லைக் பண்ணுறாங்க. சரிங்க, கேட்குறாங்க. அவங்கவுங்களுக்கு நான் இங்கே வரவங்க கிட்ட வரவங்களுக்கு இங்கே நேரடியாக வாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப தூரம் வந்ததுன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக ஆகும். ஏன்னா 500 குஞ்சு, 1000 குஞ்சு, 2000 குஞ்சு கேட்குறவங்களுக்குலாம் செலவு அதிகமாகனு சொல்லுவோம். அதே போல் நம்ம பண்ணையிலேருந்து நேரடியாக வந்து ஒரு டீலர் இருக்கிறார், ராஜமன்னாரடி பக்கத்தில் சேமக்கோட்டைன்னு முருகேசன், எவரெஸ்ட் மீன் பண்ணைன்ட்டு. அவருக்கு கல்கட்டாலேருந்து எடுக்கும்போது அவருக்கு கோடிக்கணக்கில் குஞ்சு நான் அவருக்கு கொடுத்துருவோம் மொத்த வேலையில், ஹோல்சேல் வேலையில். ஏன்னா அவர் தஞ்சாவூர்லாம் கூட அங்கே பண்ண நிறையா இருக்குது, ஆனால் அவர் அங்கே எடுக்க மாட்டார். கல்கட்டா மீன் குஞ்சு மட்டும்தான் அவர் லைக் பண்ணுவார். உங்களுக்கு டீலர் இருக்கிறதுனால இப்போ அவருக்கு பக்கமாக இருந்தால் அங்கேருந்து டெலிவரி பண்ணுறீங்க? ஆமாம், அவருக்கு நாங்கள் மொத்தத்தில் வர வச்சு அவருக்கு நேராக டேரெக்டாக அவருக்கு கொடுத்துருவோம் சப்ளை. ஓகே. எங்களுக்கு வந்து இங்கே மீன் குஞ்சு ஏன்னா அந்த திண்டுக்கல் அந்த பக்கம்லாம் கேட்குறாங்கன்னா அங்கே கிட்ட இருக்கும்போது அவர்கிட்டே நாங்கள் லிங்க் பண்ணி விட்ருவோம். அவர்கிட்ட வாங்கிடுவாங்க மீன் குஞ்சு. சரி. இங்கே கிட்ட வரவங்க கிட்ட ஒரு 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் வரவங்களுக்குலாம் இங்கே நான் கொடுத்துருவோம். நேரடியாக வருவாங்க, அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இப்போ கூட இப்போ நம்ம மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏரி எடுத்து மருத்துவர் பக்கம், உங்கள் ஊர் என்னப்பா? மேல்மருத்துவர் ஒரு எப்படி தெரியும் வீடியோலையும் பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஏக்கருக்கு நீங்கள் வாங்க வந்துருக்கீங்க? ஒரு 60 ஏக்கர் போல. 60 ஏக்கருக்கு. இப்போ எல்லாமே நீங்கள் வந்தோடனே அவர் எதனா டவுட் எதனா கிளியர் பண்ணாரா? இல்லை, மீன் ஒரு 6-7 மாதத்துல எந்தெந்த மீன் நல்லா பெருசாக வளரும் டவுட்லாம் கேட்டீங்க? டவுட்லாம் கேட்டோம். ஒரு 6 ரகம் சொன்னார். நான் இருக்கிறப்ப எது ஃபாஸ்ட்டாக வளரும் கேட்டிங்க? ஆமாம், எல்லாமே வெயிட் பண்ணுறதுக்கு எது சீக்கிரமாக வளரும்? 3 மாதம் 4 மாதத்துல எது பெருசாக வளரும்? ஏன்னா தண்ணி வெட்டிடும், தண்ணி சீக்கிரம் சம்மர் சீசன் வரும், 6 மாதத்துல தண்ணி வெட்டிடும்ன்றதுனால சீக்கிரமாக வளர்ற கேட்டிங்களா? கேட்டேன். சரி, ஐயா சொன்னார் அது வாங்கிட்டு போகலான்னு. இப்போ நிற்கிறோம், இந்த மீன் பிடிச்சிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே வந்து ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. நான் வாங்கிய இடத்த கம்பேர் பண்ணுறோம். மேல்மூத்துலேருந்து ரொம்ப லாங், அதுவே நாங்கள் இங்கே வந்துருக்கோம். வண்டி எடுத்துன்னு வந்துருக்கோம். இப்போ உங்ககிட்ட வண்டி இருக்கிறதுனால நீங்களே வண்டி எடுத்துக்கலாம். டெலிவரியும் பண்ணுறாங்க இவங்க, குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் பண்ணுறீங்க? ஆமாம், குறிப்பிட்ட தூரத்துக்கு பண்ணுறோம். அதே வந்து ஆட்களை நேரடியாக வாங்குற நேரம் தான் இங்கே கவுண்டிங் மாத்திரம் நாங்கள் எங்கே வேணாலும் அனுப்புகிறோம். சரிங்க. இப்போ உங்ககிட்ட என்னென்ன மீன்லாம் இருக்காது? எங்ககிட்ட வந்து கட்லா, ரோகு, மிருகாயில், புல்கண்டை, ரூப்சந்திரா, அதாவது ரூப்சந்திரா நாட்டு வவா, பிளாக் கருப்பு. இப்போ புதிய ரகம் பிளாக், அதான் புதிய ரகம் வந்து பிளாக் கருப்பு. அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அப்போ தான் வந்து நம்ம எடுத்துன்னு வந்தோம். இப்போ டேம்லலாம் பார்த்தீங்கன்னா டேம்லாம் வந்து கரெக்டாக 20 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 கிலோலேருந்து 16 கிலோ வரைக்கும் வந்துருது, வளர்ந்துருச்சு. அதை மீனே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை வந்து நிறைய விசேஷங்களை கூட வந்து ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்கன்னா கட் பண்ணி வச்சோன்னா வஞ்சர மீன் மாரி நல்லா சூப்பராக நல்லா பீஸ் வருது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது.
நிறைய பே சில காது குத்தல் விசேஷம் இதுபோல விசேஷத்தெல்லாம் எல்லாம் வாங்கி போகிறாங்க, நல்லா லைக் பண்ணுறாங்க. ரூபி சந்திரா, இது மீன் சீசன் எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் வந்து வாங்குறாங்களா? இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் மழை, விழுப்புரம் மாவட்டம் கம்மி, திருவண்ணாமலை மாவட்டத்துலையும் கொஞ்சம் கம்மி மழை. இப்போ எல்லாமே எல்லா பண்ணையிலுமே கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு. இனிமேட்டு தான் ஏன்னா மழை பெஞ்சா வருவாங்க நினைக்கிறேன். பெஞ்ச மழை ஃபுல்லாக சென்னையில பெஞ்சு. ஆமாம், சென்னையில பெஞ்சிட்டு இங்கே நிறைய எல்லாம் ஏறி ரம்பி. ஆமாம் ஆமாம், அதான் இப்போ வந்து இப்போதான் வந்து மரக்கான சைடில் கொஞ்சம் கடலோரம்லாம் கொஞ்சம் பெஞ்சிருக்குது. இப்போ நாங்களும் ஏரியெல்லாம் குத்து எடுப்போம், மறுபடியும் குத்து எடுக்கிறவங்களாம் வருவாங்க, வந்து இனிமேட்டு தான் கொஞ்சம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆமாம் ஏகாதசி வரைக்கும் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த ஒரு ரேட்டு தானா போயில் வந்ததா, அதுபோல் லாஸ்ட்டில் வந்து அடிச்சிருந்துட்டு அந்த பயத்தில் கொஞ்சம் லேட் பண்ணி மக்கள் வந்து மீன் குஞ்சிக்கு வராங்க. ஐயா, இப்போ மருவத்தூர்லேருந்து ஒரு 10 பேர் 12 பேர் வந்திருக்காங்க. அவங்களை கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு 60 ஏக்கர் எடுத்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான், துணிஞ்சு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எதனா அட்வைஸ் பண்ணணும்னா என்ன? ஒன்றும் கிடையாது, இவங்க மாதிரி மீனை கொண்டு விட்டுட்டு சும்மா கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ண வரணும் கிடையாது. ஏன்னா வெளியில் வந்து தூண்டி போடுவாங்க, மறுபடியும் வந்து வலை விடுவாங்க தொத்து வலை. இதில் ஒரே பயம் அதான். இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏலம் எடுத்து மீனை வளர்ப்போம், தெரியாத திட்டுத்தனமாக பிடிக்கணும் கொஞ்சம் வருவாங்க, அதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டா போதும். சும்மா இப்போ தச்சமே ஒரு 60 நாளைக்கு தேவையில்லை, 60 நாளைக்கு பிறகு அப்புறம் தான் மும்புறமாக காவல் காக்கணும். ஏன்னா வந்து அப்புறம் காலுக்கெல்லாம் அரைக்கலாம் வலை அடியே ஒரு சில மீன்லாம் பாஸ்ட்டாக ஓடி வந்துடும், அப்போ தான் நம்ம பாதுகாப்பு பண்ணோம். ஏற்கனவே அவங்க மீன் இருந்ததுனால அதையும் இவங்க பாதுகாப்பு பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. நல்ல வளர்ச்சி தான் இது வந்து. ஏரியெலாம் பொறுத்தளவுக்கு போட்டி இல்லாமல் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் விலையை குறைச்சி எடுத்தால் நல்லா லாபம் வருங்க. போட்டியில் போயிட்டு இப்போ நாங்களே வந்து வீடு விடாமல் வந்து கொஞ்சம் போட்டியில் போய் தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் இருக்குது. அதில் அதில் கவர்மெண்ட் வந்து அது வேறு மாதிரியாக போயிடுது, வளராத குஞ்சுலாம் கொடுத்து விட்றாங்க கவர்மெண்ட்டில். ஏன்னா அவங்க வந்து டார்கெட்டு ஒன்று வச்சுருக்குறாங்க, ஒரே ரகத்தை சும்மா ஒரு சின்ன குஞ்சை கூட ஒரு விலையை போட்டு கொடுத்துட்றாங்க, நீங்கள் இதை விடணும் அதை விடணும்னு சொல்லி விட்றாங்க. அதனால் தயவு செய்து தனியாக வளர்க்குறவங்க கவர்மெண்ட்டில் கூட வந்து குஞ்சு வாங்க போனீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2000 குஞ்சு தான் விடலாம். அவங்க வந்து ஏக்கருக்கு 10000 குஞ்சு விடணும்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டார்கெட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு சில அதிகாரிகள் சொல்லி விட்ருவாங்க. அதனால் தயவு செய்து யார் வளர்த்தாலும் 2000 குஞ்சுக்கு மேலே விடாதீங்க, நல்ல சைஸ் 3 இன்ச் சைஸ் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஒரு ஏக்கருக்கு அதில் ஏரியில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 1000 குஞ்சு விடலாம் பரப்பளவு. ஒரு 6 மாதம் தண்ணி இருக்கணும். ஆனால் அதே ஒரு 4 மாசம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் வந்து 6 மாதம் தண்ணி நிற்கிறான்னா ஓரளவு நல்லா வரும். அந்த பரப்பளவு பொறுத்தளவுக்கு தான் ஏறி தீனி போடலனாலும் ஒரு 1000 குஞ்சு விட்டால் போதும். சரிங்க, இப்போ உங்ககிட்ட இருந்து மீன் கொஞ்சம் வாங்கி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனைலாம் கேட்டால் சொல்லுவீங்க? எப்போ எந்த நேரம் கேட்டாலும் ஆலோசனை சொல்லுவோம். ஓகே, அது இப்போ எவ்வளோ பேர் இப்போ சவுதியிலேருந்து பேசுகிறாங்க, அமெரிக்காவிலேருந்து பேசுகிறாங்க, அதே போல் வந்து சிங்கப்பூர், தாய்லாந்து ஃபோன் நிறையா வரும். அவங்களுக்குலாம் அட்டன் பண்ண வீடியோவிலையும் வருவாங்க, வாட்ஸ்அப் காலில் வருவாங்க, சொல்லுவோம் நாங்கள் ஊர்லேருந்து வரங்க வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐடியா யார் கேட்டாலும். இப்போ எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நோக்கமே கிடையாது, இது வந்து வளர்ச்சி, மக்கள் வந்து பயனடையணும், இந்த மீன் வளர்ப்பு வந்து முக்கியத்துவமாக நிறைய இளைஞர்கள் வரணும், நல்லா லாபம் அடையணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. அதால் வந்து என் பிஸ்னஸுக்காக போதும் மதுரையிலேருந்து கேட்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம் ஒரு 500 குஞ்சு கேட்பாங்க, 500 குஞ்சுக்கு மதுரையிலேருந்து வரதுக்கு எவ்வளோ செலவாகும், அதால் பக்கத்தில் இருந்தால் வாங்கிக்கணும்னு சொல்லுவோம். அதே போல் தேனிலேருந்து ஒரு நண்பர் கேட்டார், அப்புறம் வைகை டேமில் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னாரு, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கிங்க. அவர் வந்து 30 சென்ட் சொன்னார், நீங்கள் ஒரு 1500 மீன் விடுங்க, அதுக்கு மேலே விடாதீங்க, கவர்மெண்ட்டில் 3000 குஞ்சு விட சொன்னாங்கன்னு சொன்னாங்க போல் தயவு செய்து விடாதீங்க, ஒரு 1500 மட்டும் விடுங்கன்னு சொன்னால் சரி நான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டார் போல். எங்களுக்கு பிஸ்னஸ் நோக்கமே கிடையாது, இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், நிறைய லாபம் வரணும், மாணவர்கள் நிறையா வந்து வேலை இல்லாதவங்களாம் இதில் நிறையா அனுபவிக்கணுன்றது தான் எங்களுடைய இது. இப்போ யங்ஸ்டர்லாம் வந்து வாங்குறாங்கண்ணா? நிறையா வாங்குறாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ பாண்டிச்சேரி இவங்க வாங்கி போகிறாங்கன்னா இப்போ என்ன மாதிரி தீவனம்லாம் இவங்க போடணும்? இவங்க வந்து இப்போ ஏரிக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தீவனமே தேவையில்லை. அதே வந்து புதுசாக ஒரு ஏரி விட்றோம்னா அதுக்கு சுத்தமாக போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு எப்பயுமே மீனே விட மாட்டாங்க, இது வரைக்கும் மீன் குஞ்சே விட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க. அதில் ஏரியில் விட்டிங்கன்னா 5ஆம் மாதத்தில் வந்து 1 கிலோ வந்துடும். அது ஏன்னா அது வந்து எனக்கு எப்பயுமே விடாத ஏரின்றதுனால நல்லா வளரும் ஸ்பீடாக, அதில் அந்த அளவுக்கு மண் வளம் நிறையா இருக்கும். இது தொடைச்சா விடும்போது மீன் குஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் வளரும், மீன் கொஞ்சம் வளர்ச்சி அப்போ தான் அதுக்கு தீவனங்கள் சாணி மறுபடியும் வந்து உரங்கள் கூட போடலாம், சூப்பர் பாசி, யூரியா, பொட்டாஷு, அம்மோனியா சல்பேட்டு, ஜிப்சம், அதெல்லாம் அளவுக்கு தகுந்த மாதிரி போடலாம். சரி, அதே போல் ஒரு சில இடத்த கோழி சாணியும் போடுறாங்க, கோழி சாணி போட்டால் மக்கள் வந்து கொஞ்சம் லைவ் பண்ணாது, உரம் போடுறதுனால பிரச்சனை கிடையாது. இல்லை பஞ்சகாவியம் தயார் பண்ணி போடலாம், பஞ்சகாவியம் தயார் பண்ணி போட்டால் நல்லா பெனிஃபிட் வரும். ஒரு இப்போ நம்ம கூட தனியாக குளத்தில் வளர்க்குறவங்க ஒரு ஏக்கராவில் வந்து 4000 குஞ்சு கூட போட்டு வளர்க்கலாம், பஞ்சகாவியம் போட்டு வளர்க்குறமேனா. ஏன்னா நிறைய பேர் வாங்கி போகிறாங்க, ஒரு சிலவங்க பெருகில் பெருகலன்றாங்க. ஆமாம், தீவனம் கொடுத்தா தானே பெரு. ஆமாம், அதான் பஞ்சகாவினா ஒரு ஏக்கரில் வந்து 10 லிட்டருக்கு 10 நாளைக்கு ஒரு ஐட்டம் ஊற்றணும், ஊற்றிட்டு தவிடு புண்ணாக்கு ஏதாவது கொஞ்சம் போடலாம். ஏரியிலே நம்ம தீவனம் கொடுத்தா அதோட ரிசல்ட் ஒன்றும் நல்லா ரிசல்ட் வளரும். ஆனால் முடிஞ்சளவுக்கு ஏரியில எல்லாம் சொல்லுவாங்க, நான்
அப்படி வளர்த்துறோம் இப்படி வளர்த்துறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் தீவனம் போட்டு வளர்க்க முடியாது, நாங்களே போய் டேமில் தீவனம் போட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஆனால் மக்கள் வந்து இயற்கையை தான் வந்து விரும்புது, இயற்கையாக வளர்ந்தால் மீன் வந்து நல்லாயிருக்கும், மற்ற தீவனம் போட்டால் நல்லா இருக்காதுன்னு அப்படி வேறு நினைக்கிதுங்க மக்கள். அதில் வந்து இயற்கை தான் சிறந்தது, இயற்கையிலே வளர்க்கலாம். ஆனால் பஞ்சகாவியம் வந்து இயற்கை தான், அது பண்ணலாம். அதே போல் மீனுக்குன்னு தனியாக புரோங்குரான்னு ஒரு இயற்கை உரம் வந்துருக்குது, ஒரு ஏக்கருக்கு வந்து 5 கிலோ போடலாம். அது 45 நாளைக்கு பண்ணாலும் சாணியே யூஸ் பண்ணுறது கிடையாது மீன் பண்ணிக்கு, கம்பிட்டு அந்த புரோக்கரை தான் போடுறோம். அதை போடும்போது அருமையாக வந்து நல்லா பாசிகள், ஒரு 5 விதமான பாசிகள் உற்பத்தி ஆகும், கண்ணுக்கு தெரியாது. அது வந்து போடும்போது நல்லா வளர்ச்சி வரும், குஞ்சியும் நல்லா டெத்து கிடையாது, நல்ல நோய் இல்லாமல் நல்லா ஜம்முன்னு வரும். சரிங்க. அப்புறம் அதே மாதிரி போயிட்டு நம்ம மீன் குஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், பேக் பண்ணி கொடுக்கணும், பொழுது போச்சு, மழை வர வருது, அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தா இன்னும் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நாங்கள் மருத்துவர்லேருந்து திடீர்னு வந்துட்டாங்க மீன் குஞ்சு வாங்கிறதுக்கு, ஒரு 3 ரகம் இருந்தாங்க, நாங்கள் தொட்டியில் போட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம வளப்பு குளத்தில் வந்து கட்லான்ற ரகம் தீவனம் போட்டு பிடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ அவங்களும் மறுபடியும் கட்லா பிடிச்சி தருவோம். மறுபடியும் வேறு ஒன்றா நிறையா ரகம் இருக்குது, புல்கண்டை இருக்குது, போட்லாக் இருக்குது, மிருகால் இருக்குது, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பிடிச்சி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணையில் தான் எல்லா ஊற்றையும் விட்டு வைக்கிறோம். ஆமாம் ஆமாம், தனித்தனியாக அந்தந்த ரகம் தனித்தனியாக. இப்போ வந்து கேட்டாங்கன்னா லைவாக அப்படியே கண்ணை எதிராக பிடிச்சி கொடுத்து. ஆமாம் ஆமாம். இப்போ உங்கள் மாதிரி பண்ணையில் வந்து குஞ்சு பிடிக்கிறதுக்காக எடுத்தீங்க, அதிலே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிருக்கு. இப்போ இது என்ன மீன்? இது வந்து கட்லா தான். இது வந்து எப்படிங்கன்னா ஸ்பீடாக தீனியது, கொஞ்சம் வேகமாக ஒன்று ஒரு சிலது வந்துடும், அதனால் வந்து இது ஸ்பீடாக தீனியத்தில் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. மற்ற குஞ்சுகள் வந்து நிறைய நெருக்கமாக இருக்கிறதுனால மீதிலாம் சிலது. இது வந்து கரெக்டாக 4.5 மாதம் ஆகுது. ஆமாம், 4.5 மாதம் சீடாக. மீன் குஞ்சு நிறையா இருக்கும்போது இதில் மொத்தமே ஒரு 1500 மீன், இதில் கட்லா மட்டும்னா ஒரு 400 மீன் தான் போடணும், போட்டால் தான் இந்த இடத்துக்கு நல்லா வளரும். நிறையா ஒரு இப்போ 2 லட்சம் 3 லட்சம் குஞ்சு இருக்குது இதில். அதனால் வந்து அதில் ஸ்பீடாக எடுத்த மட்டும் தரலாம், இந்த சைஸ் வந்துச்சு, மீதெல்லாம் சின்ன குஞ்சு தான். ஏன் இப்போ தற்சமயம் பசங்க வந்தாங்க, அவங்களுக்கு மீன்லாம் என்னென்ன குஞ்செலாம் வாங்கிட்டு போகிறாங்க? இப்போ வந்து அவங்க ரோகு, பொட்லா, அதேபோல் பிளாக் கார்ப்பு, ரூப் சந்திரா, கட்லா, மொத்தம் வந்து 5 வெரைட்டி வாங்கிக்கிறாங்க. மொத்தம் இன்றைக்கி அவங்க வாங்கிக்கிறது 9,025 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க மீன் குஞ்சு மொத்தம். பட்ஜெட் சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம், பட்ஜெட் தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஒரு 5 ரகம் கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த மீன் குஞ்சை கொண்டு வராங்க. மீன் குஞ்சு இப்போ எல்லாமே கலந்து போட்டாச்சு, பொட்லா கட்லா எல்லாமே. இப்போ இது மாதிரி தான் இது எடுத்துன்னு போயிட்டு வேறு பேக்கிங்கில் கொட்டணும். எதுக்கு சாக்கலாம் பண்ணுறீங்க? இது வந்து எடுத்து கண்டிஷனில் போட்டு இப்போ குஞ்சு அளந்து போட்டாச்சு, திட்டமாக போட்டு அந்த சாக்கு பையில் போட்டு அதில் கவர் இருக்கும் பாருங்கள், இந்த கவரில் கொட்டி அப்புறம் தான் வந்து ஆக்சிஜன் பிடிக்கிட்டு. ஆக்சிஜன் வந்து மீனோட இதுக்காக. ஆமாம், உயிர் அப்போ தான் கரெக்டாக போகும். ஓகே. இப்போ மருவத்தூருக்கு அவங்களுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. எத்தனை மணி நேரம் அதிகபட்சம் தாக்கு பிடிக்கும்? ஏதோ 10 மணி நேரம் போவோம், அதுக்கு தகுந்தமாரி காலையில் தூரத்துக்கு தகுந்தமாரி. இப்போ வந்து மதுரை அனுப்பலாம், கன்னியாகுமரி கூட அனுப்பலாம் மீன். அவங்க வந்து இங்கே வந்து முதல்ல சொல்லிடணும், சொல்லி மீன் கொஞ்சம் பிடிச்சி கண்டிஷன் காலையில் பிடிச்சி போட்டோம்னா ஒரு 7 மணிக்கெலாம் பிடிச்சி போட்டோம்னா ஒரு 5-6 மணி நேரம் கம்மி இல்லாமல் கண்டிஷன் ஆச்சுன்னா அப்புறம் போவோம், இங்கேருந்து கன்னியாகுமரி அனுப்பலாம். சரிங்க. ஆனால் பார்ட்டி நேராக வரணும். சரிங்க. இப்போ இப்போதைக்கு சீசனுக்கு உங்ககிட்ட ஒரு 10 ரகம் கிட்டே இருக்குது? ஆ, இருக்குது. 10 விரலையா? விரலம் வந்து ஆர்டர் பண்ணல, நிறையா எவ்வளோ வரலாம், 5000 10000 ஏரிக்காயிரம் தனியாக வளர்க்குறவங்க எது கேட்டாலும் சைஸ் தகுந்தமாரி ரேட்டு. சரி. குறைஞ்சபட்சம் 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா சைஸ் தகுந்தமாரி. ஐயா, நம்ம பண்ண கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இன்னுமே நிறைய பேர் வந்து வராங்க. ஆமாம், கொஞ்சம் வழி தெரியாமல் வராங்க, அதனால் கரெக்டான அட்ரெஸ்ஸை சொல்லுங்க. அதான், இது வந்து விழுப்புரம் மாவட்டம் பானூர் தாலுக்கா மீண்டூர் டேம். இப்போ வந்து சென்னை ஹைவேஸில் வந்து டோல்கட்டை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து சித்தனின்னு ஒரு ஊர், அதுலேருந்து விக்ரம் டோல்கட்டில் வந்தால் கரெக்டாக வந்து ரைட் சைடில் எடுத்தோம்னா வீடூர் வந்து 10 கிலோமீட்டர், நம்ம பண்ண வந்து அதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஓகே. அதாவது இப்போ விழுப்புரத்துலேருந்து வரவங்களும் சித்தனி வழியாக வரணும், வீடு டேம்லேருந்து வர திண்டியாவிலேருந்து வரவங்க அதுவும் அதே சித்தனியில் வந்து தான் வரணும். எல்லாமே அந்த ஆவின் பாலகத்துலேருந்து வரணும். வீடு டேம் வந்து அங்கே பூங்கா ஒன்று இருக்கும், சைட்லேயே வந்து ஒரு ஆர்ச்சி ஒன்று போட்டிருக்கோம், அதுலேருந்து உள்ளே வந்தால் கரெக்டாக வந்து 13 கிலோமீட்டருங்க, இங்கே வந்து வாங்கிக்கலாம் எவ்வளோ வரலாம். நம்ம லொக்கேஷனும் இதில் கொடுத்துட்றோம், உங்களுக்கு இன்கேஸ் லொக்கேஷனும் ஃபைன் பண்ண முடியலனா நீங்கள் அந்த சித்தனி தாண்டி வந்துட்டால் யாரை கேட்டாலுமே உங்களுக்கு பண்ணையோட அட்ரஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மீன் சீசனை வந்து 2024 வந்து வாங்கணுன்னா ஐயா கிட்ட வந்து வாங்கிக்கலாம். உங்களோட தொடர்பு என்ன? இன்னொரு டைம் சார். ஆமாம், என்னுடைய தொடர்பு நம்பர் வந்து 944-33-44-722. அதனால் வந்து எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டால் நான் வந்து பேச தயாராகிறேன். ஓகே. மீன் வளர்க்க ஆலோசனைகளை வழங்குவோம், எந்த நேரத்தில் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பேசுவேன், அதை பற்றி கவலை இல்லை.
எல்லாரும் மீன் வளர்த்து நல்லா லாபம் அடையலாம். நன்றி, வணக்கங்க. ஓகே, இன்னொன்று, நீங்கள் இப்போ மருத்துவர்லேருந்து தம்பிகளே வந்தாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஏன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10,000-20,000 அதிக லெவலில் வாங்குறீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஃபோன் பண்ணிட்டு வாங்க, எல்லோரும் வந்து நல்லா இந்த சீசனை வந்து, மீன் சீசனை வந்து இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த விதமான ஆலோசனமாக இருந்தாலும் ஐயா சொல்லுவார். ஸோ வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.